ஹலோ மச்சான் மச்சிஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் வுட்ஸ். இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங் வுட்ஸில் பீஸ்ட் படத்தோட ஆடி லான்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னது ஆடி லான்ச்சா, அதான் இல்லையேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் சன் பிக்சர்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த சர்ப்ரைஸ் என்னென்ன அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தளபதியோட படம் ஹிட் ஆகிறதுக்கு பாதி காரணம் அவர் சூஸ் பண்ணுற கதையாக இருந்தாலும், மீதி காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தோட ஆடியோ தாங்க. அந்த படத்தோட பாட்டு இந்த படத்துக்கு சரியான ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்குன்னே சொல்லலாம். அப்படி இருக்க நிலையில் பீஸ்ட் படத்துக்கு ஆடி லான்ச் இல்லை அப்படின்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுலேருந்தே பார்த்திங்கன்னா ரசிகர்கள்லாம் அப்செட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். தளபதி ஆடி லான்ச்சில் சொல்கிற குட்டி ஸ்டோரிக்காண்டே பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய ரசிகர்கள் கூட்டம் இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது தளபதியும் நெல்சனும் இணைஞ்சு பண்ணுற ஃபஸ்ட்டு படம் இது. இந்த படத்தில் ஆடி லான்ச் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ரசிகர்கள்லாம் செம்ம கோவத்தில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பாக நெல்சன் மேலே கோவத்தில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்க ஆடி லான்ச் இல்லைன்னு சொன்ன கோவத்தை விட அவங்க கொடுத்த காரணம் தான் ரசிகர்களை இன்னும் கோவப்படுத்துச்சுன்னே சொல்லலாம். அப்படி என்ன காரணம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா இருக்குது அதனால்தான் பீஸ்ட்டுக்கு ஆடி லான்ச் இல்லை அப்படின்னு ஒரு சப்பையான காரணம் கொடுத்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா இந்தியாவிலேயே மொத்தம் 1000 கேஸ் தான் இப்போதைக்கு வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது கொரோனாவை ஒரு காரணமாக சொன்னது ரசிகர்களால் ஏற்றுக்க முடியலன்னு தான் சொல்லணும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி பீஸ்ட் படத்தோட பாட்டெலாம் பக்காக வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு மெயினாக யார் காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் அனிருத் தாங்க. இவர் இந்த பீஸ்ட் படத்துக்கு பக்காவான மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு போய் ஆடி லான்ச் இல்லையாடா அப்படின்னு ரசிகர்கள்லாம் கோவம் கலந்த துக்கத்தில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்ம தளபதி என்னதான் ஜாலியோ ஜிம்கான பாட்டிலேயே கருத்தை வச்சு ஒரு குட்டி ஸ்டோரி அனுப்பியிருந்தாலும், இன்னொரு குட்டி ஸ்டோரியாக சொல்ல அவர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. என்னடா சொல்கிற, இதோ லூஸ் மாதிரி வளர்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு மேட்ரு தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் அப்படி யோசிக்கலாம். ஆனால் மெயின் மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தளபதிக்காண்டியே சன் டிவி பீஸ்ட்டுக்கு ஒரு இன்டர்வியூ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இன்டர்வியூக்காண்டியே பார்த்தீங்கன்னா சன் டிவி கிராண்டாக ஒரு செட் போட்டுட்ருக்காங்களாம். இந்த நியூஸை கேட்டு கண்டிப்பாக தளபதி ரசிகர்கள்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. தளபதி பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இன்டர்வியூ அந்த மாதிரி டிவி ஷோஸ் எதுக்குமே வரதில்லை. அப்படி இருக்கும்போது இந்த நிலையில் பீஸ்ட் இன்டர்வியூக்கு சன் டிவி கிராண்டாக பிளான் போட்டுட்ருக்காங்க. தளபதி பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொடுத்து பல வருஷங்கள் இருக்கும். அவர் முன்னாடி எந்தெந்த படத்துக்கெலாம் இன்டர்வியூ கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா சுரா அந்த மாதிரி கொஞ்சம் ஓல்டு படத்துக்கு தான் இன்டர்வியூ கொடுத்தாரு. ரீசெண்ட் டைம்ஸில் அவர் ஃபேம் வந்ததுலேருந்து ஒரு படத்துக்கும் இன்டர்வியூ கொடுக்க முன் வரலன்னு தான் சொல்லணும். சரிப்பா, எதோ இன்டர்வியூ அது எதுன்னு சொல்கிற, இந்த இன்டர்வியூலையாச்சு தளபதி குட்டி ஸ்டோரி சொல்லுவாரா அப்படின்னு நிறையா ரசிகர்கள் மத்தியில் கேள்வி ஓடிட்டுருக்கோம். தளபதி கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவில் குட்டி ஸ்டோரி சொல்லுவார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற குட்டி ஸ்டோரிக்காண்டே அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக அவர் குட்டி ஸ்டோரி இந்த வாட்டி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் தளபதி இந்த ஆடியோ லான்ச்சில் என்னென்னலாம் பேசுவார், எப்படி பேசுவார், எவ்வளோ ஸ்டைலாக பேசுவார், டான்ஸ் ஆடுவாரா அப்படின்னு உங்கள் மனசில் என்னென்ன கேள்வியெல்லாம் ஓடிட்டுருக்கோ அதை நான் உங்கள் எஸ்கேஆர் என் கூட மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பீஸ்ட் படத்துக்கு இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் அப்புறம் சென்சார் செட் கிடச்சிருக்கு. அதில் சென்சாரில் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. அந்த யூஏ சர்டிஃபிகேட் வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்ட் படத்தில் கண்டிப்பாக நிறையா சம்பவங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் படுத்துக்கலாம் மேக்ஸிமம் வியூ சர்டிஃபிகேட் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வியூ சர்டிஃபிகேட் தான் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது பீஸ்ட்டுக்கு யூஏ கிடச்சிருக்கு, அதுலேருந்து நிறையா சம்பவம் இருக்குது அப்படின்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. நீங்கள் எல்லாம் எதுக்காக வெயிட் பண்ணி இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த மேட்டரை இப்போ லீக் பண்ண போகிறேன். அதான் பீஸ்ட் ட்ரெய்லர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1. நம்ம பீஸ்ட் ட்ரெய்லரை ஏப்ரல் 1 எதிர்பார்க்கலாம். நம்ம தளபதியோட அடுத்த படம் வம்சி கூட தெரியும். அதுக்கு அடுத்த படம் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் கூட தாங்க. நம்ம கிரியேட்டிவ் கிங் லோகேஷ் கனகராஜ் தளபதியை வச்சு ஒரு படம் இயக்க போகிறாரு அப்படின்னு சமீபத்தில் நியூஸ் பார்த்துருப்பீங்க. அந்த நியூஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சாங்க. இப்போ அதை பற்றி லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேட்டபோது என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு அவரே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. இதுலேருந்து மாஸ்டருக்கு அடுத்து இன்னொரு எல்கே சம்பவத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தரும் விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சாங்கும் இல்லை ஹீரோயினும் இல்லை அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் பெரிய ஆப் ஒன்று வச்சுருக்காரு. சரி, அவர் காரணம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டார், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்க வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
இந்த வீடியோ தளபதி ரசிகரான உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள் எஸ்கேஆர் என் கூட மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை மாதிரி தளபதி வீரராக இருந்தால் அவருக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.